ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹவு டு அப்ளை கெஸ்ட் லெக்சரர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், அப்படி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆஸ் பர் த ரூல், கவர்மெண்ட் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ரெகுலேஷன் என்ன இருக்கோ, அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் ஃபாலோ பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணி. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் வந்து 207 உயர்கல்வி. இது வந்து எப்போ ட்ரான் பண்ணாங்கன்னா 2018 August 31 அன்னைக்கு. ஸோ அதுக்கு அந்த ரூல்ஸ் உள்ளபடியே நம்ம அதில் உள்ளபடியே நீங்கள் பார்த்தீங்கனாலே எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கௌரவ விரிவுரையாளர்கள் வந்து ஒரு கல்லூரி ஒரு காலேஜுக்கு வந்து எவ்வளோ அலாட் பண்ணுறாங்கங்கிறது வந்து பொறுத்து அதுக்கேற்றபடி தான் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ரெண்டாவது, பாடவாரியாக எவ்வளோ அனுமதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பணியிடங்களோட விவரத்தை வந்து மாதிரி படிவத்தை வந்து கல்லூரியோட நோட்டீஸ் போர்டில் காலேஜோட நோட்டீஸ் போர்டில் அவங்க அறிவிப்பு போட்டுருவாங்க. அது மாதிரி மேக்ஸிமம் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் உள்ள ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உங்களோட பிஹெச்டி, எம்ஃபில், எம்ஏ முதுகலை படித்தது, பிஜி முடித்தது, முதுகலை பட்டத்தில் நீங்கள் படித்த பாடம், அதை எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கல்லூரிக்கு வந்து உள்ள மாதிரி படிவம், இது எப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி படிவம் கல்லூரியிலே இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாகவே சில விஷயங்கள் இருக்கும், நீங்கள் அந்த கல்லூரிக்கு ஒரு படிவம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஒரு ரைட்டில் ஓட்டுங்க. உங்கள் உங்கள் நேமு, என்ன சப்ஜெக்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்க, உங்களோட பர்சனல் நம்பர் இது, வாட்ஸ்அப் நம்பர் இது, மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து உங்களோட இமெயில் ஐடியும் கூட கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு எது அனுப்பணும் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்பர் மட்டுமே நீங்கள் அதில் கொடுக்கறது பெட்டர். ஸோ அதே மாதிரி குறைந்தபட்சம் வந்து 55 விழுக்காடுங்கிறது வந்து 55% இருக்கணும். எம்ஃபில் பிஹெச்டி பட்டத்தில் இருந்தாங்கன்னா பணியிடங்களுக்கு கூட எம்ஃபில் பிஹெச்டி கூட அனுப்பலாம். பட் ப்ரிஃபரபிள் என்னென்ன கவர்மெண்ட் என்ன ஆர்டர் கொடுத்துருக்குன்னா, கெஸ்ட் லெக்சர் அப்ளை பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து ஸ்லெட்டர் பாஸ் பண்ணியிருக்கணும். பிஹெச்டி முடிச்சிருக்கவங்க வந்து விரும்பத்தங்கள். ஸோ ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறது வந்து ஸ்லெட்டர் பிஹெச்டி முடிச்சவங்க ப்ரிஃபரபிள். மற்றவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்களோட எல்லாரும் அப்ளை பண்ணும்போது அதில் வந்து பிஹெச்டியோ இல்லை செலக்ட்னட்டோ இல்லாத பட்சத்தில் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து தமிழக அரசு ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வித்துறையில் வந்து இந்த ரூலில் இருக்குது. ஸோ கௌரவ உரிமையாளர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தவங்க வந்து நேர்காணல் அசல் சான்றிதழ், அவங்க வந்து இன்டர்வியூ வரும்போது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு வரணும். சார்ந்த கல்லூரி முதல்வரை வந்து வந்து பார்க்கணும். அவ்வாறு வருகை திறமை வந்துட்டு போகிறவங்களுக்கு டிஏடிஏ எதுவும் தரமாட்டாங்க. அதே மாதிரி கௌரவ உரிமையாளர்கள் அது மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் முதல்வர், பணிமூத்த பேராசிரியர் ரெண்டு பேர் இருக்கணும், சார்ந்த துறைத்தலைவர், இது மாதிரி மூவர் குழு பரிசீலித்து தான் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போதைய தொகுப்புதியம் வந்து 15,000 ரூபா, இப்போ அதை 20,000 மாற்றிருக்காங்க 2021. ஸோ அவங்க கொடுக்குற அந்த இதில் வந்து வருவாய் வில்லை இதெல்லாம் சீட்டு விட்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பணியமர்த்தும் போது கௌரவ உரைகள் முனையாக நியமனம், ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், கவர்மெண்ட் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது இடமாறுது ட்ரான்ஸ்ஃபர் இல்லை கவுன்சிலிங்கு இல்லை வேறு யாரோ வேறு எங்கேருந்து டெபுடேஷன் யாராக வந்தாங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடியும் இந்த பணி வந்து ஒரு டெம்ப்ரரி பேஸிஸில் உள்ள ஒரு ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிடணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து தற்போது கௌரவ உரிமையாளர்கள் முனையாக பயனடைப்ப உள்ள பணியமம் பணம் பண்ணுறவங்க யாருமே எந்த ஒரு முன்னுரிமையும் நாங்கள் அளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கௌரவ விரிவுரையாளர்கள் கல்லூரியில் பணியாற்றும் போது ஏதாவது தவறு ஏற்பட்டுறதுக்காங்க இல்லை ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னா கல்லூரியோட முதல்வரே அதுக்கு பொறுப்பாளவர், அதனால் கவனமாக அவங்கள பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்வாக நலன் கருதி கௌரவ உரையாளர்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டின் உரிய விசாரணைக்குழு பயன்துறையின் அடிப்படையில் அவசியம் இருந்தால் மட்டுமே அவங்களை பணியிலிருந்து விடுவிக்க கல்லூரி முதல்வருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க கல்லூரியில் ஆசை தெருவாரியம் பணியில் சேரும்னால உதயபிரசன் நியமிப்பு டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்கன்னு வைங்க, அப்போது கெஸ்ட் லெக்சர் 6-1, 6-2 இருந்தாங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டையும் ஒரே யூனிட்டாக கனெக்ட் பண்ணி அதில் பணியில் யார் ஜூனியரோ அவங்கள நீக்கணும் அப்படிங்கிறதையும் ரூல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நார்மலாக அப்ளை பண்ணுறது, இதுதான் ஹவு டு அப்ளை அப்படிங்கிறதுக்கான மினிமம் பேசிஸு. இதே மாதிரி 2018 அப்புறம் 2020 வந்து அதே சில திருத்தங்கள், வழிகாட்டு நெறிமுறைகளை சில திருத்தங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறைகளுக்கு ஹையர் எஜுகேஷன் ஒரு ஜிஓ கொடுத்துருந்தாங்க. அது 151 டைட்டிலு.
ஸோ அதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து நிறைய திருத்தங்கள் கொடுக்குறோம். அதில் வந்து திருத்தங்களின்படி 8, 14, 15, 16 மட்டும் நாங்கள் சில சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னங்கிறது இந்த இதில் டைரெக்டாகவே பார்த்துடலாம். ஸோ இந்த ஏற்கனவே சொன்ன அரசாணை தான் ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், 31/8/2018. இது வந்து தொகுப்பூதியம் 15,000 அப்படிங்கிறது வந்து பணியமர்த்தும் ஒவ்வொரு கௌரியர்களுக்கும் இசிஎஸ் முறையில் மின் பரிவாணத்தில் அவங்க வந்து வருவாய் ஒட்டிய வில்லை பற்றுச்சித்தல் பெறுறது வந்து தேவையில்லை, இசிஎஸ் படிவத்திலேயே வந்து கௌரவியாரிடம் கையொப்பம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இது ஒன்று. வேறு கல்லூரிகளிலிருந்து பணிமாற்றம் செய்யப்பட்ட நிரந்தர பேர ஆசிரியர்கள் அல்லது பல்கலைக்கழக அண்ணாமலை பல்கலை மிகை ஆசிரியர்கள் பணியிடத்தம் செய்யப்படும் போது நேர்வுகளில் அரசாணையின் 207 கவர்மெண்ட் ஜிஓ 2018 கணக்குப்படி 1,00,000 யாராவது பணி இழக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா 2,00,000 காலி பணியிட இருந்துச்சுன்னா அதில் வந்து 1,00,000 பணி எடுக்கிறவங்க 2 முதுநிலை அடிப்படை பணி வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிர்வாக கல்லூரி இது இல்லாமல் அடிஷ்னலாக என்ன அவங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா Shift 1, Shift 2 ரெண்டும் உரிய முறைக்கு தேவைக்கேற்றால் போல் முதல்வர்கள் அது பணி வாய்ப்பு இழந்தவங்களுக்கு வந்து ஏற்கனவே லாஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். அதே மாதிரி துறை சார்ந்த பணிகள் பல்கலைக்கழக பணிகளுக்கு இதாவது வந்து கௌரவ உரியாளர் போன மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஓடி வந்து 15 மேலே இருக்காமல் பார்த்துக்கணும். அத்தகைய ஓடி வந்து சம்மந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகத்தால் தீர்மானிக்கப்படணும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 21வது பாயிண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கல்வியியல் கல்லூரியில் புதிதாக நியமிக்கப்படும் கௌரவ உரியாளர்களை டெம்பரரியாக நியமனம் செய்யும்போது முறையாக பத்திரிகையில் செய்தியை வெளியிட்டு அச்செய்தியை வந்து கல்லூரி அறிவிப்புலைகள் நோட்டீஸ் போர்டில் போட்டு பேப்பரில் நியூஸை கொடுத்து அதுக்கப்புறம் கௌரவ உரியாளர்கள் பணிக்கு விண்ணப்பிக்கும் பணி விண்ணப்பங்களை பெற்று கல்லூரி தேர்வு அளவில் அதற்கான குழு அமைத்து ஸோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம், டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக முதல்வரை பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து நேர்முக தேர்வில் நடத்தப்படும் பல்கலைக்கழக மானியக்குழு யுஜிசி என்ன கல்வி தகுதி நிர்ணயிச்சிருக்கோ பிற விதிகளின்படி தேவையெனின் இடஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் நியமனம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் மேற்கொள் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இதோட ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து முறையாக நடக்கிற ப்ராசஸ். இது வந்து கவர்மெண்ட் அரசாணையிலையும் இது இருக்குது. ஸோ இது வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களோட நார்மலான நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்ற யூஜி பிஜி உங்களோட குவாலிஃபிகேஷன் மற்ற அப்ரூவல் மற்ற சர்டிஃபிகேட்டையும் இதில் ஆட் பண்ணி அந்த கல்லூரிக்கு உங்கள் ஃபோட்டோவோட அனுப்பிடுங்க. இதுதான் இதுக்கான அப்ளிகேஷன். இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தேங்க்யூ.